தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான் வேத வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:35 கர்த்தருடைய வேத வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். இங்கே கூறப்பட்டுள்ளதான உபதேசம் என்பது டீச்சிங், பிரசங்கம் என்பது ப்ரீச்சிங் என்று தெளிவாக நமக்கு புரிகிறது. டீச்சிங் என்பது 4 சுவற்றுக்குள் பேசுவது, அட்வைஸ் தருவது, ஆலோசனை புத்தி சொல்வது ஆகும். ஆனால் ப்ரீச்சிங் என்பது, போதகம் என்பது பொது இடங்களில் கன்வென்ஷன் பிரசங்கம் காஸ்பல் மெசேஜ் அளிப்பது. நீண்ட நேரம் போதிப்பவன் போதகன். 1 தீமோத்தேயு 3:2 அவன் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் என்று உள்ளது. போதகர் என்பவன் தேவனுடைய வாய். இன்று நீண்ட நேர பிரசங்கங்களை ஜனங்கள் விரும்புவதே கிடையாது. இன்று ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? 2 தீமோத்தேயு 4:3 தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கென்று நியமித்துக் கொள்கிறார்கள். ஜனங்கள் ஓ இந்த சபைக்கு போனால் நல்ல ஆசீர்வாதம், அந்த சபைக்கு போனால் நல்ல ஆசீர்வாதம், இந்த சபை போனால் கார் பங்களா கிடைக்கும் என்று அலைகிறார்கள். மற்றும் அநேக திருச்சபைகளில் தங்கள் சுய விருப்பத்தின்படி தேவ சமூகத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சினிமா துறைக்கு ஈடாக சிறு சிறு பல்புகள் புகை போட்டு மக்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள், பரவசப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் சில சபைகளில் போதிக்க பிரசங்கம் செய்யக்கூட நேரமே இல்லை அந்த சபை ஊழியர்களுக்கு. இயேசுவின் நீண்ட மலை பிரசங்கம், பேதுருவின் நீண்ட பிரசங்கம் என்று போதனைகளை தள்ளிவிட்டு ஆடி பாடி கூத்தரிக்கிறார்கள் சபையில், தேவ சமூகத்தில். அதுவும் இயேசு கிறிஸ்து பெத்லகேமுக்கு பவனியாய் சீசர்களுடன் சென்றபோது கூட யாருமே எங்குமே பாடி ஆடி பரவசப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் தாம் இது உடன்படிக்கைக்கு முன் ஆடினான், அதுவும் ரோட்டிலே. ஆனால் அதே உடன்படிக்கை பெட்டி வைத்திருந்த ஆசிரிப்பு கூடாரத்தில், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாடினதாக ஆடினதாக எங்குமே இருக்காது. இன்று 4 சுவருக்குள் தரும் உபதேசங்களை சபை டீச்சிங்கை காஸ்பலிலும் மாற்றி பப்ளிக்கில் பேச வேண்டிய சபை, அதாவது காஸ்பல் மெசேஜ்களை சபைகளிலும் மாற்றி மாற்றி அளப்புகிறார்கள் போதகர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அதாவது போதக சமர்த்தனாய் மாற வேண்டும். இல்லாவிட்டால் யாக்கோபு 3:1 போதகராய் இருக்காதிருப்பீர்களாக. அமேன். காட் பிளஸ் யூ. அமேன்.